இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து என்னால மறக்க முடியாது. கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய கஷ்டங்கள் இருக்குது. எப்படி பட்ஜெட் வந்து எப்படி செலவு எப்படி பண்றது, என்ன மாதிரி செலவு, எங்க போய் சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கா இங்க தெரிஞ்சிருக்கணும். இத ரெண்டும் தான் வந்து வந்ததுல இருந்து மாறவே இல்லை, அதே ரேட்ல வந்து இப்ப போய்கிட்டு இருக்குது. வணக்கம் மக்களே, எல்லாரும் நலமா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்க போறோம். ஒரு ஸ்பெஷலான பர்சன் வந்து மீட் பண்ண போறேன்னு சொன்னோம் இல்லையா, வேற யாரும் இல்லைங்க, அண்ணா தான். அது அண்ணா தான் வந்து நம்ம யூடியூப்க்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணது. எல்லாருமே வந்து நான் சேனல்ல பாப்பாங்க, பட் மைனஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. அதே நேரம் மைனஸா இருக்கிறத வந்துட்டு எப்படி வந்து அவங்க சொன்னா மாத்திப்பாங்க, அவங்கள வந்து மனசு நோகாம எப்படி சொல்றது அப்படின்ற விதமும் இருக்கு. ஸோ அது வந்து அண்ணா வந்து நல்லாவே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். எனக்கு வந்து இது பர்சனலா வந்து இப்படி பட்டுச்சு சிஸ்டர், உங்களுக்கு வந்து ஓகேனா மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கண்டிப்பா மாத்திதான் ஆகணும், அப்பதான் நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. ஸோ அப்படி இருக்கப்பே சரியே நம்ம மாத்தினா என்ன அப்படின்ற நம்மளுக்கு ஒரு தாட் தோணும். ஸோ இப்ப நம்ம சேனல்ல வந்து நிறைய இன்ட்ரடக்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அண்ணா சொல்லிதான். நீங்க வந்து ஸ்டார்டிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றதுக்கு பதிலா இது மாதிரி மாத்துங்க சிஸ்டர், இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னாங்க அண்ணா. இன்னைக்கு வந்து நம்ம அண்ணாவை வந்து இன்டர்வியூ பண்ண போறோம். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வந்து இன்டர்வியூ வந்து ஒண்ணு போகுது. ஃபர்ஸ்ட் வந்து அண்ணாவோட இன்ட்ரடக்ஷன் முதல்ல கேட்போம். ஹாய், ஹலோ பேரண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சையது. அதை நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், சையது வியூ அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து என்ன மாதிரி வீடியோ இதெல்லாம் போறோம்னா, நம்ம ஒரு ஹவுஸ் டிரைவர் வந்து என்னென்ன வேலைகள், எப்படி எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு, அது எப்படி பேசி எங்கே போயிட்டு வாங்குறது, என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலான வீடியோக்குள்ள தான் நம்ம வந்து நம்ம சேனல் மூலியமாக வந்து மக்களுக்கு வந்து தந்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் நம்ம கிடைச்ச உறவுகள், சொந்த பந்தம் எல்லாம் வந்து நம்ம சிஸ்டர், அதுக்கப்புறம் விசாகர், அவரு பிரதர் வந்து இருக்காரு. கொஞ்சம் வந்து வரமாட்டாங்க, அண்ணாவை பார்த்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, நியர்பை 4 மாசம் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் பயப்படுறாங்க, அதனால அவங்க அப்பா கிட்ட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் தாங்க அண்ணாவோட சேனலை வந்து பார்த்தேன். நார்மலா எனக்கு வந்துட்டு எப்படின்னா, எது ரொம்ப பிடிக்கும்னா, இங்க கத்தார்ல இருக்காங்க இல்லையா கத்தாரிஸ், அவங்க வந்து எங்க கடையில வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்குறாங்க, அவங்களோட வந்து ஃபுட் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுல எனக்கு வந்து ரொம்பவே ஆசை. சோ அப்படி நான் சேனல் வந்து தேடிட்டு இருக்கப்போ வந்து அண்ணாவோட சேனல் வந்து எனக்கு சஜஷன்ல வந்துச்சு. எல்லாம் கேட்க போறேங்க, அண்ணா வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. சைட்ல வந்து அச்சு பாப்பா கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா, சோ கண்டுக்காதீங்க சரியா, அவளை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா அவள் அழுவ ஆரம்பிச்சிருவா. இப்போ வந்து ஹவுஸ் டிரைவரை பொறுத்த அளவு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு வரணும், நான் டிரைவரா வரணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆசைப்படுறது எல்லாமே ஓகே, ஆனா வர்றது சரி, ஒரு நல்ல வீடா பார்த்து நம்ம வந்துடுறானு. எப்படி ப்ரோ நீங்க வந்து ஊர்ல இருந்துகிட்டு நான் எப்படி இங்க நல்ல வீடா பார்க்க முடியும், அதெல்லாம் பார்க்க முடியும் வந்ததுக்கு அப்புறம் தெரியும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஏஜென்ட்மார்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நம்ம போய் மாட்டிக்கிறாம முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்சவங்கள மூலியமா நம்ம வந்து வந்துட்டோம்னாக்க, என் நாளைக்கு ஏதாவது ஒரு சேலரி பிரச்சனை, ஒரு சாப்பாடு பிரச்சனை, வீட்டுல ஏதாவது ஒரு இது பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்கள வச்சு நம்ம பேசிக்கலாம். ஏஜென்ட்னாக்கா கரெக்டா அவங்களுக்கு வந்து ஒரு 3 மாசம் தான் அவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஆமா அதுக்கப்புறம் நம்ம தான், ஆமா அதுக்கப்புறம் முடிஞ்சு நீங்க வந்து உங்களுடைய வேலையை பாத்துக்கோங்க, நாங்க என்னுடைய வேலையை பாத்துக்கிறேன். இப்ப என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்க வந்திருக்காரு, இங்க வந்து சம்பளம் வீடு எல்லாம் நல்ல வீடு நல்லா பாத்துக்குருவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, துன்புறுத்துறது அப்படிலாம் இருக்காது. இப்போ இந்த சம்பளம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு, நமக்கு தர்றது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தருவாங்க, அது மட்டும்தான், வேற ஒண்ணும் இல்லை. அரபி வீடு பொறுத்தளவு எல்லாமே வந்து நல்ல, இப்ப கத்தார்ல வந்து முன்ன மாதிரி இல்லை, நல்லா டெவலப் ஆகி நல்லா மாறி, முன்னெல்லாம் வந்து அரபி மட்டும்தான் பேசுவாங்க, இப்போ அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே இங்கிலீஷ் பேசுறாங்க. அது இல்லாம நம்ம நேஷனல் லாங்குவேஜ் நம்ம ஹிந்தி இருக்குல்ல, ஹிந்தியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க ஓனர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஹிந்திலாம் பேசுவாரு, ஓனர் அப்படியே நல்லா ஜாலியா பேசுவாரு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கத்தார் வந்தப்போ எந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து எனக்கு ஊரை விட இங்க வந்து செட் ஆகல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்னு ரெண்டு விஷயம் இருந்திருக்கும்ல, சோ அந்த மாதிரி இதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா, அதாவது வந்து ஊர்ல வந்து நமக்கு என்னன்னா, முதல்ல வந்து நம்ம இங்க வந்து ஏங்குறது வந்து சாப்பாடு சரியா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சோறு தான் முக்கியம் அப்படின்றது மாதிரியா, நான் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வண்டியெல்லாம் கழுகிட்டு, அதுக்கப்புறம் காலையில ஸ்கூலுக்கு கொண்டு போனோம், ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இப்படி வேலை வந்துகிட்டே இருந்துச்சு. ஆமா, காலையில என்னன்னா அவ்வளவா நான் சாப்பிட மாட்டேன் பொதுவாக, அதுக்கப்புறம் மதிய சாப்பாடுலாம் கொஞ்சம் தரமா சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஆனா அன்னைக்கு வந்து சாப்பாடு வந்து பார்த்தா கொஞ்சம் என்ன சொல்றது, அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி மட்டும்தான் வரல, அந்த அளவுக்கு ஒரு இதா இருந்துச்சு.
நம்ம அந்த மிக்ஸ் வெஜிடபிள் இருக்கு தெரியுமா, பாக்கெட்ல போட்டு வருவாங்க, அந்த இதுல போட்டு கறி வச்சு செஞ்சு கொடுத்தாங்க. அது உப்பும் இல்ல, ஒரு காரமும் இல்ல, எதுவுமே இல்ல. என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து என்னால மறக்க முடியாது. இது அதுக்கப்புறம் ஊர் ஞாபகம் ரொம்ப வந்துகிட்டே இருக்கேன். நம்ம என்ன ஊர்ல வந்து வந்துட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வரல. ஏன்னு கேட்டா நான் துபாயில போயிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். லேபர் விசால போயிட்டு காஷ்மீர்ல போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப 18 வயசுலயே நான் வந்து வெளிநாட்டுக்கு வந்துட்டேன். பாஸ்போர்ட் எடுத்து 2 மாசம் தான். அப்பமே வந்து வந்தாச்சு. வந்தோடனே என்ன பாஸ்போர்ட் பேசுறது, எப்படி பேசுறது, எங்க போறது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுனேன் துபாயில. அதுக்கப்புறம் 8 மாசம் இருந்தோம். அதுக்கப்புறம் டெர்மினேஷன் பண்ணி நம்மளை அனுப்பிட்டாங்க. அனுப்புனதுக்கப்புறம் இனிமேல் நம்ம வெளிநாட்டுக்குன்னு கால் வச்சோம்னா டிரைவராக தான் வைக்கணும், இனிமேல் இல்லைன்னா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்தேன். ஓகே, சக்ஸஸ் ஆகி இப்போ வந்து நல்லா ரன்னிங் ஆகி போய்கிட்டு இருக்குது. 10 வருஷம் போய்கிட்டு இருக்குது. எல்லாருமே கேட்பாங்க எத்தனை வருஷம் இருக்கீங்க, எத்தனை வருஷம் இருக்கீங்கன்னு. 10 வருஷம் இருக்கிறேன். 10 வருஷம்னா வீடு எப்படி நல்லா வீடா? 10 வருஷம் இருக்கிறேன்னா அப்போ வீடு நல்லா வீடாக தான் இருக்கு. இல்லை, நம்ம வீட்டில் என்னதான் குறைகள் இருந்தாலும் நம்ம வெளியில் காட்ட முடியாது. ஏன்னு கேட்டால் நம்மளுடைய குறையை போய் வெளியில் போய் சொன்னோம்னா அவங்களால நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அதனால சரி ஓகே, நம்மளுடைய ஃபீலிங்கை நம்மளே வச்சுக்கிட்டு வெளியில் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகும்போதே நம்ம அந்த ஃபீலிங்ஸ்லாம் மறந்துடுவோம். டிரைவிங் பண்ணும்போது ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து நம்ம டிரைவிங்கில் இருக்கேன். அங்கிட்ட மால் இதுகளை பார்க்கறது, அதுக்கப்புறம் அந்த கத்தாரா இதுகள்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு, அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மனசு மாதிரி. ஆனால் கஷ்டப்பட்டுருக்கேன், நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அது சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம வந்து ஒரு டிரைவராக வந்து அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், சரி நம்மளை மாதிரியா இப்போ நான் வந்திருக்கிறேன், வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறேன், என் மாதிரியா நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு வந்து எப்படி என்ன மாதிரின்னு சொல்லிட்டு தெரியாது. அதை நம்ம அப்படியே ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பித்து அப்படியே போட்டுட்டோம்னாக்கா நமக்கு பின்னாடி வரவங்களுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருவாங்க. அதே மாதிரியா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் அதிகமாக கேட்பாங்க குவஸ்டின்லாம், இந்த மாதிரி வந்தால் எப்படி ப்ரோ இருக்கேன், இங்கே வந்து சிங்கிளாக வந்தோம்னா எப்படி இருக்கேன், எப்படி ஃபேமிலி இவங்களாம் கூட்டு வந்தால் எப்படி, என்ன மாதிரி பட்ஜெட் இது எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் தெரிஞ்சதும் சொல்லுவேன். அதனால் இப்போ நேர்கள்ட்ட வந்து என்ன சொல்ல வரேன்னாக்கா, அந்த இப்போ ஃபேமிலியோட வர்றீங்கனாக்கா அவன் சிஸ்டர் இருக்குன்னு தெரியுங்க அதெல்லாம் சரிங்களா. ஏன்னா அவங்க தான் அந்த அந்த லைனில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து எப்படின்னாக்கா, இங்கே எப்படி பட்ஜெட்டு வந்து எப்படி செலவு எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி செலவு, எங்கே போய் சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வேணால் நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து சிங்கிளாக போகிறதுனால வெளியில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டு, இங்கே போனால் ஒரு டீ விளவு, இந்த போனால் காஃபி விளவு. ஆனால் ரெஸ்டாரண்ட் பார்த்தா ரொம்ப ஹையாக இருக்கும், ஆனால் டீ வந்து பார்த்திங்கன்னா 1 ரியாலாக இருக்கும். நான் இப்போ கடைசியாக நான் வந்து எதுக்கு போயிருந்தேன், நம்ம ஃபார்மெண்ட் ஹோட்டல் இருக்குது தெரியுமா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த மூணு அது பக்கத்தில் நைட் மார்க்கெட் இருக்குது. அந்த நைட் மார்க்கெட்டில் இப்போ நம்மளை மாதிரி டிரைவர் வந்து காசு அதிகமாகலாம் வச்சுருக்க மாட்டாங்க, வச்சுருந்தா ஒரு 20 ரியால் 30 ரியால் வச்சுருப்பாங்க கையில். அந்த இதில் நமக்கு ஒரு சாண்ட்விச் ஒரு டீ குடிக்கணும்னா அதுக்குள்ள கரெக்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதனால ஒரு டீ 1 ரியால், ஒரு நம்ம பரோட்டா வந்து ஐஸ்கிரீம் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி சாயா, அந்த கவுவா, அந்த மாதிரி அரபி இது எல்லாம் நிறைய இருக்குங்க. அந்த இதுல நம்ம போயிட்டு பார்த்து வாங்கிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா 19 ரியால் சொல்றது அது கொஞ்சம் அதிகம் தான். கத்தார்ல வந்து இதோட விலை வந்து மாறவே இல்ல அப்படின்னு ஏதாவது இருக்கும் இல்லையா? எனக்கு 2 விஷயம் தெரியும், அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். ஏன்னா நான் வந்து 8 வருஷம் ஆகுது, அவர் வந்து 12 வருஷம் ஆகுதாங்க, நீங்க வந்து 13 வருஷம் ஆகுது, அவர் வந்து 13 வருஷம் ஆகுது. ஸோ நான் வந்து எனக்கு 2 விஷயம் தெரியும், ஸோ நீங்க வந்து அதை கிளிக் பண்றீங்களான்னு பாப்போம். ஓகேவா அண்ணாக்கு ஒரு குட்டி டெஸ்ட். அதாவது வந்து நான் வந்து 10 வருஷத்துல மாறாதது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சாயா ஒண்ணு, 1 ரியால் குப்புசு ஒண்ணு, இது ரெண்டும் தான் வந்து வந்ததுல இருந்து மாறவே இல்லை. அதே ரேட்ல வந்து இப்ப போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் மாறாததுலாம் வந்து நம்ம அதுல வந்து இந்த சம்மூனான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது பண்ணு வந்து சம்மூனா, அரபியில வந்து சம்மூனான்னு சொல்லுவாங்க. பிரெட் இருக்கு தெரியுமா, பிரெட் வந்து இப்படி நீட்ட பிரெட்டா இருக்கு,
அது வர வரன்னு இருக்க கூடாது. நம்ம கியூ பேக்ல வந்து பண்ணு மாதிரியா வச்சிருப்பாங்க, நீட்டமா வாழைப்பழம் மாதிரியா இருக்கும்ல, அதுல நம்ம வந்து சென்டரா நம்ம வந்து கத்திய வச்சு இது பண்ணிட்டு அதுல வந்து நம்ம வந்து இந்த ஜிபன் இருக்குதுல்ல அது வந்து அப்ப நீங்க வாங்கினது வேற எது வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது ரொம்ப மெதுவா இருக்கும். அதுல வந்து நம்ம மேல வந்து ஒரு நாலு பீஸ் கீழே ஒரு நாலு பீஸ் மட்டும் எட்டு பீஸ் ஆறு கொடுப்பாங்க. அதை நீங்க வாங்கி அதுல வாங்கினீங்கனாக்கா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஒரு பன் வாங்கி சாப்பிட்டா போதும். அதை ரெண்டா நம்ம இது பண்ணி லைட்டாக கொஞ்சம் சூடு காட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் சீஸு, அதுக்கப்புறம் சீஸ்னாக்கா மயனும் சேர்ந்த இதெல்லாம் இருக்கலாம் அது, அதுக்கப்புறம் கசி இலை கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாதிரி வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் நம்ம அந்த சிக்கன் இது வேணுனாக்கா வச்சு அப்படியே வச்சு நம்ம சாப்பிடலாம். கொஞ்சம் சொல்லிட்டீங்க வருஷமா இருக்கிறாலும் இப்ப வந்து ஹவுஸ் டிரைவர் விசால வராங்க இல்லையா இங்க கத்தார்ல, சோ அவங்க வந்து என்ன மாதிரி எல்லாம் பேசிக்கா இங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஹவுஸ் டிரைவரா வர்றாங்கனாக்கா பேசிக்கா தெரிய வேண்டியது அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து லாங்குவேஜ் தான், ரெண்டாவது டீசன்சி. இப்ப நம்ம ஊர்ல நம்ம வந்து கொஞ்சம் வெளியில போனாலும் பேசுவோம், இங்க வந்து அப்படி கிடையாது. இவங்க வந்து கொஞ்சம் டீசன்சி மெயின்டைன் பண்ணுவாங்க, நம்ம ட்ரெஸ்ஸுகளை பார்ப்பாங்க. இப்போ நான் வந்து இப்போ மேப்பட்டன் வந்து ஓப்பன் பண்ணி விட்ருக்கேனாக்கா அது, ஆனால் அவங்கள்ட்ட போகும்போது கொஞ்சம் இப்போ மேப்பட்டன்லாம் போட்டு அப்படியே அழகாக ஒரு இதாக இருக்குது அந்த இது ஒன்று பார்ப்பாங்க. இதெல்லாம் பேசிக் இது. அதுக்கப்புறம் நம்ம கையில் நகம் இதுகள்லாம் அப்படியே இதெல்லாம் இருக்கும், கொஞ்சம் நல்லா டீசெண்டாக ஆள் பார்க்க, கொஞ்சம் மேலே ஸ்மெல் வராமல் பெர்ஃப்யூம் இதெல்லாம் அடிச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறேனாக்கா, நம்ம வந்து இப்போ வெளியில் நிற்போம், இப்போ உங்களுக்கு தெரியும் வெயில் சரியான வெயில், அப்போ வேறு ஸ்மெல்லு வரும், வண்டி ஏசி வண்டி உள்ளே போய் உட்காந்தோடனே வாடகை ஆகிட்டோம்னு சொல்லுவாங்க. அதனால வந்து பெர்ஃப்யூம் இதெல்லாம் அடித்தது கொஞ்சம் நல்லது. அது அந்த வாரத்தில் ஒரு தடவை வந்து நான் சாம்பிராணி போட்டுருவேன் வண்டிக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க சாம்பிராணி இதெல்லாம் போட்டு அது கொஞ்சம் ஸ்மெல் எல்லாம் வந்து நல்லா வேற லெவல் அந்த மாதிரி. ஹவுஸ் டிரைவர் வேலைன்னா டிரைவிங் வேலை மட்டும்தான் இருக்குமா இல்ல மீதி என்ன வேலை இருக்கு? ஆக்சுவலா நான் உங்க வீடியோலாம் பாத்திருக்கேன் எனக்கு தெரியும், பட் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியணும் இல்லையா, அதனால. ஏன்னா நான் வந்து டிரைவிங் வேலை மட்டும்தான் நினைச்சு வந்தேன், ஆனா இங்க வந்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லக்கூடாது இல்லையா, சோ அதனால ஒரு ஐடியா அவங்களுக்கு தெரியணும், அதுக்காக தான் கேட்கறேன். அதாவது இப்ப ஹவுஸ் டிரைவர்னு சொல்லிட்டு நம்ம வந்து நான் வந்து எல்லா வீடையும் நான் சொல்லல, குறிப்பிட்ட வீடு. இப்போ எங்கள் வீடெலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நான் ஏ டு இசட் வேலை பார்ப்பேன். அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ஸ்டேரிங்கில் இருந்து பேனாவில் இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல இருந்து அது போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறது, இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறது, அங்கே உள்ளே போயிட்டு எப்படி பேசி என்ன மாதிரி அதை கிளியரன்ஸ் பண்ணுறது. இப்போ ஒரு நம்ம ஹவுஸ் டிரைவர்னாக்கா வர்றோம், விசா அடிக்க போகிறோம், விசா அடிக்க போகும்போது அங்கே சிஸ்டத்தில் வந்து எரர் ஆகிடும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, ஹேண்ட் ரைட்டிங்கில் போட்டு இதை கையினாட்டை நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தஃப்னா போனோம்னா மிசமேரி போக சொல்லிடுவாங்க. அதை நம்ம கரெக்டாக ரூட்டை கண்டுபிடிச்சி கரெக்டாக நம்ம மிசமேரியில் போயிட்டு அங்கே உள்ள கேப்டனை சந்திச்சு அதை அரபியில் பேசி இந்த மாதிரி இந்த இதில் இருந்து வர்றேன், எனக்கு வந்து எனக்கு ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாக்கா அவர் ஒரு ஸ்டாம்ப் ஒன்று அடித்து அவர் சிக்னேச்சர் போட்டு நீங்கள் கவுண்டருக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, இங்கேருந்து அங்கே அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து எதுக்குனாக்கா நம்ம அரபி தெரிஞ்சால் நம்ம வந்து இதெல்லாம் செய்ய முடியும். எதுவுமே தெரியும். இப்போ வந்து அரபிக்காரங்களை பொறுத்தளவு எப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு வரோம்னாக்கா இவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைச்சிருவாங்க. இப்போ இந்த லைட் எரியலைனாக்கா இப்போ கிளட்டி பார்க்க சொன்னா நான் பார்த்துருவேன். அப்புறம் கீழே வந்து இந்த ட்ரைனேஜ் தண்ணி ஓடுறது இல்லையா, அதில் வந்து ஏதாவது உடஞ்சி போச்சுன்னா அதை சுற்றி கொத்தி விட்டு சிமெண்ட் வாங்கி கொண்டு வந்து பூசி அதை ரெடி பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வண்டி டயர் பஞ்சர், ஆமா ஆளி நாள் அப்படின்ற மாதிரியா தான். அதே மாதிரியே நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு அரபி வீட்டுக்கு வந்துட்டோம் வேலைக்குன்னு வந்துட்டோம்னாக்க எந்த வேலையான பாத்துட்டாங்க, இந்த வேலை பார்க்க முடியாது அந்த வேலை பார்க்க முடியாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது அவங்கள்ட்ட. ஏன்னா எப்படின்னாக்கா இவன் இந்த ஒரு ஜக்கு இருக்குது கடையில போயிட்டு வாங்குறோம்னு வைங்களா, வாங்கிட்டு கடையில இருக்கிற வரைக்கும் இந்த ஜக்கு கடைக்காரர்கிட்ட
இந்த காசு கொடுத்து நம்ம வாங்கிட்டோம்னாக்கா அந்த ஜக்கு யாருக்கு? நம்மள்ட்ட. இந்த ஜக்கை வந்து நம்ம என்ன என்ன பண்ணலாம்? ஜூஸ் ஊத்தி வைக்கலாம், தண்ணி ஊத்தி வைக்கலாம், சுடு தண்ணி ஊத்தி வைக்கலாம், அதே மாதிரியே கவுத்தி கவுத்தி வைக்கலாம், இல்ல நம்ம வந்து ஒரு ஷோகேஸ்ல போயிட்டு அழகுபடுத்தி வைக்கலாம். அவங்க என்ன வேலை சொன்னாலும் நம்ம செஞ்சுதான். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அட்வைஸ் சொல்றது என்னன்னாக்கா, அரபிக் லாங்குவேஜ படிச்சுக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. நம்ம ஊர்லயே வந்து இப்ப 30 நாள் அரபி, 30 நாள் இங்கிலீஷ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி 30 நாள் அரபிலாம் இருக்கு. அதை நீங்க ஒரு புக்கை வாங்கி வச்சுட்டு சும்மா பேசிக் இதை கூட படிச்சுட்டு வர போகுது. இப்ப நம்ம சேனல்லுமே வந்து பேசிக் அரபி எப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு கூட நான் போட்டிருந்தேன். காட்டுக்கு போவேன், இந்த குளிர் சீசன்ல மட்டும் நாங்க போறது, அதுக்கப்புறம் அங்க கைமா போட்டுருப்பாங்க, அங்க மட்டும் போயிட்டு பாத்துட்டு அப்படியே வந்துடுறது. சில வீட்லாம் வந்து ரெகுலரா காடு இருக்கும், வீட்டுக்கு காட்டுக்கு போய்கிட்டே காடு வீடு காடு வீடு வீடு காடு காடு வீடு வீடு காடு அப்படின்னு போயிட்டே இருக்குது. அதனால வந்து அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சிரமம் தான். கொஞ்சம் பார்த்து நிதானமா வாங்க, அவசரப்பட்டுறாதீங்க, காசையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதான் நம்மளுடைய அட்வைஸ். சரி, நான் நீங்க கத்தார்ல இந்த 10 வருஷத்துல வந்து இந்த ஒரு இடம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு 10 இடம் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, ஃபேமிலியா போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படினு. ஃபேமிலியா? ஆமா, முடிஞ்ச 10 சொல்லுங்க, அப்படினா உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. ஓகே, இப்போ ஃபேமிலியா போய் என்ஜாய் பண்றதுனா, இப்போ இந்த சம்மர் டைத்துல வந்து கத்தாரா போவோம். ஓகே, கத்தாரால வந்து எப்படினாக்கா, நீங்க போயிருப்பீங்க நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம ஏசி வச்சிருக்காங்க, இதெல்லாம் போயிருப்போம். அதாவது கத்தாராவுல வந்து ஓபன் பிளேஸ் தான், ஆனா கீழே வந்து நம்ம ஃப்ளோர் இருக்குது இல்லையா, ஃப்ளோர்ல வந்து ஏசி இருக்கு. நம்ம மேல நடந்து போகும்போது நம்ம ஒரு குளிர் பிரதேசத்துல நடந்து போற மாதிரியா இருக்கு. புதுசா இருக்குல்ல, கத்தாராவில கிஃப்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு புதுசா ஒரு பில்டிங் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க தெரியுமா, அதுல வந்து இந்த ஜாடுல வந்து பூ மாதிரியே செட் பண்ணிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அந்த சைட்ல அந்த அந்த இதுல போனீங்கன்னா அது ஃபுல்லாமே அதுதான். எனக்கு பெஸ்ட் எது இந்த சம்மர் டைத்துல அப்படின்னு சொன்ன கேட்டீங்கன்னாக்கா, நான் சொல்றது அந்த கத்தாராவா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பேர்ல, பேர்ல வந்து பொதுவாகவே வந்து அங்க ஃபேமிலியா தான் இருப்பாங்க, எல்லாம் வந்து டூரிஸ்ட் தான் அங்க வந்து பேர் கத்தாரு, பேர் கத்தாரு ரெண்டு. அதுக்கப்புறம் மூணாவது என்னன்னாக்கா, நம்ம சல்வா பீச்சு, ஹில்டன் சல்வா இருக்குல்ல, அதுல வந்து என்னன்னாக்கா ஃபேமிலிக்கு கிட்ஸுக்கு எல்லாமே இன்க்ளூடிங் எல்லாமே இருக்கு. நாலாவது அல்மகா ஐலாண்டு, அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் வக்ரா இந்த சைட்லாம் வக்ரா பீச் இதுக்கெல்லாம் போனதில்லை, ஆனால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வக்ரா, ஓகே வக்ரா, ஃபேமிலி பீச் இருக்கு, அல்கூர் ஃபேமிலி பீச், அல்கூர் ஃபேமிலி பார்க் இருக்குது, ஜூ இருக்குது, ஆமாம் அல் தக்கீரா, அல் அதாவது இப்போ நம்ம யூனிவர்சிட்டி ரோட்லேருந்து அப்படியே நேராக போனோம்னா கடைசி அந்த இது தான், அதுவும் ஃபேமிலி பார்க் தான், அல் தக்கீரா. அதுக்கப்புறம் லுசைல் சிட்டி, லுசைல் சிட்டினாக்கா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னாக்கா, லுசைல் சிட்டி இருக்குது இல்லையா, அந்த கடல் ஒட்டுனாப்புல அந்த லைன் ஃபுல்லாம் அப்படியே வரும், அது ஃபுல்லாம் ஃபேமிலி போயிட்டு என்ஜாய் பண்றது. நம்ம ஊர் மாதிரியா வந்து இந்த பசங்க பிரச்சனை எதுவும் வந்துருமோ அப்படின்னா பயப்படலாம் தேவையில்லை, நீங்க இருக்கீங்கல்ல தெரியும் எவ்வளவு சேஃப்டியா இருக்கு. கத்தார் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல சேஃபான கண்ட்ரி, சோ நீங்க தனியா இருக்கீங்க அப்படின்னா கூட பயப்பட தேவையில்லை. நானும் வந்து லூலுலா சம்டைம்ஸ் ஷாப்பிங் போயிட்டு வர்றதுக்குள்ள நானும் பாப்பாவும் 10:30 கூட வந்திருக்கோம், சோ அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது, நம்ம பயப்படவே தேவையில்லை. அதே நேரம் வந்து வீட்டுக்குமே நல்ல சேஃப்டி தான், திருட வந்துருவாங்களோ இல்ல வேற ஏதாவது வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படவே வேணாம். நாங்க ஒரு தடவை வீடே திறந்து போட்டு போயிருக்கோம்னா ஒண்ணுமே ஆகல, பாப்பா பிறந்தப்ப கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஒரு இதெல்லாம் இருக்குல்ல, நான் நைட் அந்த அளவுக்கு தூங்கல, அவருக்கு ஒர்க்கு, அவரு நான் கூட்டு வந்துட்டு அவரு போயிட்டாரு, அவரு கூட்டு வந்துட்டு நான் வந்துட்டேன், கடைசியில வீடு வந்து திரும்பி வந்தோம். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றப்போ நியர் பை வந்து ஒரு 3 hours ஆயிடுச்சு, அவருக்கு பாப்பா பிறந்து ஒரு 5th day ல, சோ அப்ப வந்து நாங்க போயிருந்தோம்.
நியர் பை 3 மணி நேரங்க நாங்க வீடு எல்லாமே ஓபன்லதான் இருந்தது, ஆனா ஒரு பொருள் கூட வந்துட்டு காணா போகல, எல்லாம் வச்சது வச்ச இடத்துல இருந்துச்சு. சோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டியான கண்ட்ரி தான். சோ பயப்படாதீங்க, புதுசா நீங்க கத்தாருக்கு வரீங்க அப்படின்னா துக்கான் துக்கான் வேல்குள்ள போனோம்னாலே அங்கங்க அங்கங்க நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இதெல்லாம் இங்க இருக்கு. கத்தாருக்கு வந்தா என்னன்னா கொஞ்சம் இந்த பிரைஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஹையா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு ஏத்த மாதிரினாக்கா அதுக்கு இருக்குது, பட் அதுக்குரிய குவாலிட்டிக்கு தகுந்தாப்புல காசுக்கு தகுந்தாப்புல. என்னுடைய வியூல வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓகே நல்லா இருக்குது. டிரைவர் எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருக்குது. இப்ப டிரைவர் ஹவுஸ்மேட் எல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஹவுஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா நமக்கு மெடிக்கல் கார்டு எடுத்து கொடுத்துருவாங்க, அதனால பிரச்சனை இல்ல. நாங்க போறது வர்றது நமக்கு எது பிரச்சனை இருந்தாலும் மெடிக்கல் கார்டு மூலமா. என்ன பொறுத்த அளவு கத்தார் வந்து ஓகே நல்ல கண்ட்ரி, சேஃபான கண்ட்ரி, வேர்ல்டுல நம்பர் 1 அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஏர்லைன்ஸ்லயும் சரி, அதுக்கப்புறம் சேஃப்டிலையும் சரி, பணத்திலயும் சரி, எல்லாத்துலயுமே பெஸ்ட்லயும் ஃபர்ஸ்டாவும் இருக்காங்க. ஆமா மக்களே, நீங்க வந்துட்டு சப்போஸ் கத்தாருக்கு வந்து இந்த மாதிரி ஹவுஸ் டிரைவிங் ஒர்க்குக்கு வரீங்கன்னா கண்டிப்பா அண்ணா வந்து என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க, வேற ஒரு வீடியோல நம்ம மீண்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் அண்ணாவோட சேனலையும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிரஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கேட்டாங்க நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல்கள்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ புதுசாக இங்கே வர்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. ஓகே, இன்னொரு விளாக்ல சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். பை பாய்.